ஹை காய்ஸ், திரைவேல் 360 டிகிரி நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஃப்ரெண்டே ராம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிக்கிலோனா படத்தில் யுவன் சார் வந்து கமல் சாரோட சாங்கை ரீமேக் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிக்கிலோனா இந்த படம் பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தானம் சார் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்காங்க. கூட பார்த்தீங்கன்னா அனகா அண்ட் ஷிரின் இவங்க ரெண்டு பேரும் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா யோகி பாபு, முனிஷ்காந்த், ஆனந்த்ராஜ், மொட்டை ராஜேந்திரன் அண்ட் ஷாரா அப்படின்னு ஒரு காமெடி பட்டாளமே இருக்குன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் கிரிக்கெட் வீரரான ஹர்பஜன் சிங்கும் இந்த படத்தில் இருக்காரு. அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம சந்தானம் சார் அவர்கள் வந்து மூணு ரோலில் நடிச்சிருக்காரு. இந்த படத்தை கார்த்திக் யோகி அவர்கள் இயக்கியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட மியூசிக் மெயினான அதாங்க நம்ம யுவன் சங்கர் ராஜா சாருங்க. சமீபத்தில் இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றுச்சுங்க. ஸோ பொதுவாகவே ஒரு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த படத்தோட ட்ரெய்லர் வச்சு இந்த படத்தோட கதை இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ சொல்லி நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம டிக்கிலோனா படத்தோட ட்ரெய்லரை வச்சு ஒன்லைன் ஸ்டோரி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சந்தானம் சார் அவர்கள் வந்து அவருக்கு நடந்த திருமணத்தை தடுக்கிறதுக்காக டைம் ட்ராவல் பண்ணுறாருங்க. பட் இருந்தாலும் ஒரு படத்தோட ட்ரெய்லரை வச்சு அந்த படத்தோட கதை இதுதான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. வேணா ஒரு கெஸ்ட்ல வேணா சொல்லலாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இளையராஜா அவர்களோட இசையில வெளிவந்து சூப்பர் ஹிட் ஆன கமல் சார் பாட்டு ஒன்று நம்ம யுவன் சங்கர் ராஜா சார் வந்து டிக்கிலோனா படத்துக்காக ரீமேக் பண்ணுறாருங்க. ஸோ அது என்ன சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீங்கிதம் சீனிவாசர் அவரோட இயக்கத்தில் நம்ம கமல் சாரோட நடிப்பில் வெளியான படம் தாங்க மைக்கேல் மதன காமராஜன். அண்ட் அந்த படத்தில் நம்ம இளையராஜா சாரோட இசையில வெளிவந்த பாட்டு தாங்க வச்சாலும் வைக்காம போனாலும் மல்லி வாசம் அப்படின்ற சாங். ஸோ நம்ம சந்தானம் சாரோட டிக்கிலோனா படத்துக்காக யுவன் சங்கர் ராஜா சார் இந்த சாங்கை தாங்க ரீமேக் பண்ணுறாரு. ஸோ பொதுவாகவே யுவன் சாரோட மியூசிக் அப்படின்னாலே பெரிய வரவேற்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாங் வந்து ஆல்ரெடி இளையராஜா சாரோட மியூசிக்கில் வெளியே வந்து பயங்கரமான ஹிட் கொடுத்துருக்கு. ஸோ அதை வந்து இப்போ நம்ம யுவன் சாரோட ஸ்டைலில் கொடுத்து அதை வேற லெவலில் ஹிட் ஆக போகிறாரு. ஸோ ஹிட்டுக்கே ஹிட் கொடுத்து டஃப் கொடுக்குற ஒரே ஆள் நம்ம யுவன் சார் தாங்க. ஸோ உங்களில் எத்தனை பேர் இந்த சாங்குக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நான் வீடியோலே சொல்லிடுறேன், நானும் வெயிட் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம சந்தானம் சார் அண்ட் யுவன் சாரோட காம்போ பற்றி ஒரு டைலாக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யுவன் சாரோட வாய்ஸில் இருக்க மேஜிக்கும் அண்ட் சந்தானம் சாரோட வார்த்தையில் இருக்க லாஜிக்கும் ஒன்னா சேர்ந்ததே ஹிட் தாங்க. ஸோ டிக்கிலோனா கண்டிப்பாக ஹிட் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க. ஓகே கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டா ஐடி கொடுத்துருக்கேன், கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், நம்ம கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃப்ரெண்டு ராம்.